வெல்கம் டு என் அடுப்பங்கரை. நான் உங்கள் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன வீடியோன்னு பார்க்க, இன்னைக்கு நாம பார்க்குற இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சுற்றுலா பொருள் காட்சி தாங்க. வாங்க இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது, நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். அந்த அளவுக்கு டெக்கரேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே இயற்கை சம்மந்தப்பட்ட நிறைய பொருள் இருந்துச்சு. இந்த பொருள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நவதானியத்தில் ரொம்பவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட பொருளுடைய பெயரையும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த தேர் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா பயிர் வகைகளும் நல்லா சேர்த்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. தவிர புத்தக கண்காட்சி ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப பயனுள்ள வகையிலையும் இருந்தது. இந்த தோட்டக்கலை வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளே போய் பார்த்தோங்கன்னா நிறைய வித்தியாசமான செடிகள் இருந்தது, மூலிகை செடிகள் இருந்தது. ஆச்சரியமாக பட வேண்டிய அவ்வளோ செடிகள் ரொம்பவே நல்லா இருந்தது, அழகாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல ஃப்ரெஷ்ஷான சாப்பிட்ற பொருள் இருந்தது. எல்லாமே ஹெல்த்தியான பொருளாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர கொரோனா சம்மந்தப்பட்ட மருத்துவத்துறையும் அங்கே இருந்துச்சு. ரொம்பவே இங்கே ரொம்பவே முக்கியமானது. மக்கள் ஏன் வரணும்னா, இங்கே வந்து ஃபாரினில் இருக்கிற ட்வின் டவரும் புச்சுகலிஃபாவும் இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய மக்கள் அது பார்க்குறதுக்காகவே வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்குள்ளே போகிறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.